press the bell icon on the YouTube app and never miss another update. நான் உன்னை காதலிக்க போறேன். நீயும் நீயும் என்ன காதலிக்கணும். இல்ல இல்ல இல்ல, நீ என்ன காதலிச்சுதான் ஆகணும். ஏய், என்ன முழிக்கிற? நாங்க நாலு பேரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இந்த ஊர்ல ஏதாவது ஒரு பொண்ணை காதலிக்கிறதா? ஒரு பொண்ணு காதலிக்க போறீங்களா? நாலு பேருமா? இல்ல இல்ல, இவன் உன்னை காதலிக்க போறான். போச்சுடா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என்ன இப்படி கேட்டுட்ட? இனிமே எங்களுக்கு இதுதான் வேலை, உன்னையும் இவனையும் லவ் பண்ண வைக்கிறது. அப்பதான் இந்த ஊரை திருத்த முடியும். என்னது, ஊரை திருத்த போறீங்களா நீங்க? அதுக்கு நான் தான் கிடைச்சனா? இன்னைக்கு என்ன பொண்ணு பாக்குறதுக்கு ஊர்ல இருந்து மாப்பிள்ள வராரு. அது யார் அந்த இழுச்சவன்? நான் தான் இழுச்சவன். ஏன்பா, பார்த்தா படிச்ச பசங்க மாதிரி இருக்கீங்க. ஏன்பா, நாலு பேரும் ஒரு பொண்ணு வம்பு பண்ணிட்டு இருக்கீங்க? யோ, என்னது வம்பு பண்றமா? இவங்க ரெண்டு பேரும் காதலிக்க போறாங்க. காதல் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்க போறோம். ஏமா, இப்படி கிராமத்து கட்டுப்பாட்டை மீறி எங்களோட பேசிட்டு இருக்கே, உனக்கு தப்பா தெரியல? யோ, இது எங்க ஊர் பொண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். நீ வந்த வேலைய போய் பாரு. போயா, நிக்காத, சொல்றேன்ல. நான் வந்த வேலையே இவ்வளவு பொண்ணு பாக்குறது. கையில இருக்கிற பத்து பைசா கூட இன்னொரு பத்து பைசா சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாத இந்த ஊரு நமக்கு தேவைதானா? காலம் சரியான சகனம்டா. என்ன, எதுக்கு இவன் நம்ம மண்டை உத்து பாக்குறான்? ஒருவேளை மூளைகள் இருக்கா இல்லையான்னு பாக்குறானா? வேற
என்ன ஒரு மாதிரியா பம்முற, வரும்போது என்னவோ பேசிட்டு வந்து அதுவும் என் தலைய பார்த்து என்ன விஷயம்? பின்ன என்னங்கயா, இந்த ஊர்ல இருக்கிறது 4x40 வீடு, அதுல முடி வெட்டிக்கிறவங்க 20 பேரு, அவங்களும் திருப்பதிக்காக முடிய வளர்க்கறாங்க, சவரம் செஞ்சுக்கிறவங்க 30 பேரு, அவங்களும் வேற இப்ப மாறணா மாறிட்டாங்க, உச்சா இருக்கிற அத்தனை பேரும் உங்கள மாதிரி நாத்து புடுங்கன்னா வயலு, நான் எப்படி குலைக்கிறது? அதான் புலம்புறேன். அது சரி, உங்ககிட்ட புலம்பி என்ன பிரச்சனை? வேலையா அவங்க போற? ஏய் இங்க வாடா. என்ன இவன் மறுபடி மறுபடி மண்டைய பாக்குறான்? நான் உனக்கு வேலை கொடுத்தாலும் நீ செய்யற ஸ்டைல்லையா இருக்க, வெறும் கையில முளம்போட முடியாதியா? என்ன அது, வெறும் கையில முளம்போட முடியுமாவா? இங்க பா, நான் மொட்டை தலையிலேயே முடிய வெட்டுவேன். மொட்டை தலையிலேயே முடி வெட்டுவியா? பய ரொம்ப வெந்து நொந்து போய் வந்திருக்கான் போல் இருக்கு. டேய், நான் உனக்கு வேலை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். ஆமா. என்னது, எனக்கு நீங்க வேலை தரப்பறீங்களா? இந்த மண்டை இல்லையா? உனக்கு தேவை கூலி, எனக்கு தேவை ஜோலி. அந்த மரத்தடி காலி, அங்க போய் பார்க்கலாம் ஜோலி. நீ எந்த வீட்டு ரேஞ்சுக்கு வேணாலும் வெட்டு, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த சைடுல முடி இருக்கு பாரு, அத நான் ரொம்ப வருஷமா வளர்க்கறேன், அதுல நீ கை வைக்கவே கூடாது. நடுவுல என்ன இருக்கோ அத மட்டும் தான் கட் பண்ணும், கட் பண்ண முடியும் கீழே விழுந்தா உனக்கு கூலி கட்டு. ஏழை முத்து சொன்னது ஞாபகம் இருக்கா? நீ வெட்டின முடி கீழே விழுந்தா உனக்கு கூலியும் கிடையாது, ஒரு எலியும் கிடையாது. ஐயா, ஒரு முடி கீழே விழுவாது, அதுக்கு நான் பத்திரம் எழுதிட்டேன். பத்திரமா? மண்ணாங்கட்டி பத்திரம். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த கண்ணாடி எடுத்து உங்க அழகா பாருங்க. ராஜா மாதிரி இருக்கா? நம்ம தொழில் கைவனா? என்னையா உன்ன காணும், 1000 இருந்ததுயா, 999 தான் இருக்குது, என்ன பண்ண? உனக்கு கூலி கட்டு. கூலி கட்டா? இந்த புடி பார், நான் உனக்கு துட்டெல்லாம் தரவே முடியாது. வெறும் கையில முளம் போட்டு போற? நீ என் மொட்டை தலையிலேயே முடி வெட்டும் போது நான் வெறும் கையில முளம் போடக்கூடாதா? என்னது, புத்து குடுக்க முடியாதா? ஊர கூட்டுவேன். முடி வெட்டினதுக்கு கூலி கொடுக்க மாட்டாரா? அது தப்பு. என்ன தப்பு? காசு தர மாட்டாரா? என்ன அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படின்னு ராமாயணத்துல சொல்றாங்களே, அப்படின்னு என்னடா? டேய் பைய பாயிண்ட விட்டுறத, வாங்கடா போய் சந்தேகத்தை தீர்த்துக்குவோம். உங்களை தாமா ஒரு சந்தேகம் கேட்கணும். ஏய் தலரா, இதோ இதுல தான். ஏய் அலையாம வாடா. நான் சொல்றேமா, காதல படிக்க வேண்டிய வயசுல இப்படி உட்காந்து ராமாயணத்தை படிச்சுட்டு இருக்கே, உனக்கே நியாயமா? டேய் அதுவா நமக்கு முக்கியம்? டேய் ஆமாடா, இரு நான் கேக்குறேன். இப்படி புத்தகம் கையுமா இருக்கியே, ராமாயணத்தை கரைச்சு குடிச்சிருப்பல்ல? டேய் பாப்பா முகத்தை பார்த்தா தெரியல எல்லா விவரமும் தெரியும்னு சந்தேகத்தை கேள்டானா? ஆமா, ராமாயணத்துல அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்னு சொல்றாங்களே, அதுக்கு அர்த்தம் என்னம்மா? நீ ராம மாதிரி பாரு பாக்கலாம். அடப்பாவி, ராம மாதிரி பாடுறானா ராவண மாதிரி பாக்குறேடா? Thank you.
கல்வாச்சி காதல் என்னாச்சி, நீ உருவாட்டி பேசாட்டி உசுரே ரெண்டாச்சி. கருவாச்சி கருவாச்சி காதல் என்னாச்சி, நீ உருவாட்டி பேசாட்டி உசுரே ரெண்டாச்சி. ஓ மனசுல நினப்புல நேசத்துல நான் தானா இணைஞ்சிருப்பேன், ஓ உதட்டில சிரிப்புள்ள உசுருக்குள்ள நான் ஒன்னா கலந்திருப்பேன். கருவாச்சி கருவாச்சி காதல் என்னாச்சி, நீ உருவாட்டி பேசாட்டி உசுரே ரெண்டாச்சி. சுத்தி வார ஓ மனச தச்சூராதே, உனையே நான் நம்பி வார உள்ளத்தடி சுட்டூராதே. பருதாரி கைவட்டு மாம முகசவ கோணும், உன் குரலோச மொழி கேட்டு பொழுதும் தாவிடியோனும். தனியா தன்னந்தனியா நான் பாடுற பாட்டு கேட்கலையா, தனியா தன்னந்தனியா நான் பாடுற பாட்டு கேட்கலையா. கருவாச்சி கருவாச்சி காதல் என்னாச்சி, நீ உருவாட்டி பேசாட்டி உசுரே ரெண்டாச்சி. முத்தெடுக்க நானும் போல என் பாட்டில் என்னாலும் உன்மூச்சின் சங்கீதம் என் கூட்டில் உயிர் வாழும். புரியாத பூவாலும் மயிலே மஞ்சள் வெயிலே உன்னை தேடுற தேடுற கிடைக்கலையே, மயிலே மஞ்சள் வெயிலே உன்னை தேடுற தேடுற கிடைக்கலையே. கருவாச்சி கருவாச்சி காதல் என்னாச்சி, நீ உருவாட்டி பேசாட்டி உசுரே ரெண்டாச்சி. ஓ மனசுல நினப்புல நேசத்துல நான் தானா இணைஞ்சிருப்பேன், ஓ உதட்டில சிரிப்புள்ள உசுருக்குள்ள நான் ஒன்னா கலந்திருப்பேன். கருவாச்சி கருவாச்சி காதல் என்னாச்சி, நீ உருவாட்டி பேசாட்டி உசுரே ரெண்டாச்சி. வடக்கும்பட்டியும் தெற்குப்பட்டியும் சேர்ந்து தொடுத்த அளவுக்கு என்னடா பண்ண நீ சொல்றா? என்னத்த சொல்றது, பொண்ணுக்கு தெற்குப்பட்டி, அவ தாய் மாமன் நம்ம ஊரு வடக்கம்பட்டி, அதான் ரெண்டு ஊரும் சேர்ந்து தொடர்த்தது. புரியுற மாதிரி சொல்லி சொல்லையண்டா. அவனா, அவன் எப்படி சொல்லுவான்? தண்ணி எடுத்துட்டு வந்த பொண்ணுகிட்ட இந்த லவ் லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்கான் தம்பி. ஏயா, இதா லவ் லெட்டரா? ஆமா, என்னன்னு வெள்ளை பேப்பரா இருக்குது. என்ன இது வெள்ளை பேப்பரு? என் மனசும் வெள்ளை, அதான் பேப்பரும் வெள்ளை. பேப்பர்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல வேண்டிய தானே, அதுக்கு என்ன ஊரே துரத்துற அளவுக்கு வேர்க்க வீர்க்க ஓடி வர? பேப்பரை பிரிச்சு பார்த்தா பரவாயில்ல, குத்து மதிப்பா கணக்கு போட்டு மொத்திட்டானுங்கன்னா எப்படி நிக்கிறானுங்க பாரு. அதான் ஒண்ணும் இல்லையே, இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. சும்மா பொண்ணு ரியாக்ஷனை பார்க்கத்தான்
ஆனா இவனுக்கு இப்படி விசுவரூபம் எடுத்து விரட்டுவானு யாருக்கு தெரியும்? வெள்ள கடைசி கொடுத்ததுக்கே இப்படி வேற மேட்டர்னா அவ்வளவு அது வேற பண்ணுவியா நீ? ஏண்டா காலேஜ் லீவ் விட்டு ரெண்டு நாள் ஆகுது, உனக்காக நாங்க அங்க காத்திருந்தா இங்க வந்து நீ லொல்லு வேலை பண்றியா? லொல்லா? லொல்லு இல்ல மச்சான், இது ஒரு காதல் முயற்சி. டேய் இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா மொட்டாச்சு கழுது மேலே ஏத்திருப்பானுங்க. ஏண்டா கோபி, நம்ம ஊருக்காரங்க திருந்தவே மாட்டாங்களா? டேய் ஒன்னு செய்வோமா, இந்த வருஷம் லீவ் வீணாக்காம இவங்களை ஏதாவது திருத்த முயற்சி பண்ணலாமா? என்னடா சொல்றீங்க? சரி வாங்க போலாமே, வாங்கடா போலாம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த தடவையும் என்ன இந்த ஊருக்கு சேர்மன் ஆக்குனதுக்கு உங்களுக்கு நன்றி. ஊருக்கு உதவுறதுக்கு முன்னாடி உங்க குறை என்னன்னு சொல்லுங்க, செஞ்சிடுவோம். நம்ம ஊர்ல விடல பசங்க தொல்ல தாங்க முடியல, வயசு பொண்ணுங்க தெருவுல நடமாட முடியல. நேத்து கூட என் பொண்ணு திண்ணையில உட்காந்து ராமாயணம் படிச்சுட்டு இருந்தா. அப்ப அவளையே கேளுங்க. அட அதை விடுங்க, நேத்து கூட இந்த அம்மாவோட பொண்ணு தோட்டத்து பக்கம் போய் வரப்ப நீ இங்கிலீஷ்ல வீக்கு, நான் வந்து உனக்கு பாடம் சொல்லி தரேன், நீ பின்பக்க கதவை திறந்து வைன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த அம்மாவை கேட்டு பாருங்க. இது பரவாயில்ல, நேத்து என் தங்கச்சி ஆத்துல குளிச்சுட்டு வரும்போது என்ன காதலிச்சு ஆகுறேன்னு அடம் பிடிச்சிருக்கானுங்க. காலேஜ்ல படிக்கிற பசங்க இந்த ரெண்டு மாசம் லீவ்ல தமாசா ஏதாவது பேசுவானுங்க, லீவு முடிஞ்சா படிப்பு மேல கவனம் செலுத்திட்டு போயிடுவானுங்க. அதுக்கு போய் அப்படியா, ரெண்டு மாசம் லீவ்ல புள்ளைய பெத்து கையில குடுத்துட்டு போயிருவானுங்க. அதான் சொல்றேன்ல, விளையாட்டு பசங்க ஏதாவது செய்வானுங்க, அதை ஏன் தப்பான கண்ணோட்டத்தோட பாக்குறீங்க? அது சரி, உங்களுக்கும் விளையாடுற வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை கண்ணாமூச்சி விளையாட்டுக்கு போகாம பாத்துக்கோங்க. இல்லன்னா நீங்க பார்த்த பார்வை அது தப்பான கண்ணோட்டமா இல்ல தப்புன கண்ணோட்டமா தெரியாம போயிடும். அட வாங்கயா. நீ சின்ன பொண்ணுமா, அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி டாக்டர் என்னமா சொன்னாரு? டாடி நீங்க என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வா. எப்படியோடா உன்னை மீட் பண்ணதுல எனக்கு சந்தோஷம். எனக்கும் தான். தோடா ஹைடா. டேய் இங்க பாருங்க டேய், புதுசா ஒரு ஃப்ரெண்டோட வர்றேன். பிரியா இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவன் பேர் ஞானம். ஹலோ ஆஜர். அவன் பேர் கோபி. ஹலோ ஆஜர். அப்புறம் இவன் பேர் உதயா. ஹலோ ஆஜர். இவன் பேரே கிளி. ஹலோ. இவன் கிளி எங்க ஊர்க்காரன் தெரியும். ஆமா இங்கேயும் உங்களுக்கு ஸ்கூல் ஞாபகம் தானா? இவ பேரு பிரியா, நம்ம பக்கத்து ஊர் தான், பத்தாவது வரைக்கும் என் கூட படிச்சா, அப்பத்துல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உன்னோட ஃப்ரெண்டு, இப்ப நம்மளோட ஃப்ரெண்டு. சரிதான் போட. எப்படி ஏமா ஏன் அழுதுகிட்டே இருக்க? நினைக்கலாமா? நீ வேற தேவையில்லாம ஆறா ஓட விடுற. வந்ததுதான் வந்துட்டோம், ஒரு வாய் சாப்பிட்டு போயிடலாமே. அடிக்கலாம் வெங்காயம் உரிக்கிறேன். ஏன்னா அங்க விருந்துக்கா வந்திருக்கான், வாயாடா இது. ஒரு பானை சோறே உள்ள போகும் பழகு.
எது எப்படியோ முதல்ல உங்க அம்மா சொல்ற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை தேடிக்கோ. எனக்கு வாழ்க்கையை தேடிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்ல. உடம்பு சரியில்லாத அம்மா, வருமானம் தேட வழி இல்லாத மாம, இவங்களை இப்படியே விட்டுட்டு நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? மனசை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீயும் சேர்மனும் நெருக்கமா பழகல. போறப்ப வரப்ப ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டது தான். இதுல ஒருத்தரோட மனசை ஒருத்தர் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? உன்னோட அழகு, துடிப்பான பேச்சு, அதுல ஒரு குறி இருப்பு. வசதியா வாழ்ற அவரோட குடும்பம் உன்னை விட அழகா ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வச்சிட்டா அவர் மனசு மாறிடும். வசதியான குடும்பத்துக்குள்ள வாக்கப்பட்டு போய் நீ ஆடினவ பாடினவன்னு அப்பப்போ உன்னை குத்தி காட்டினாங்கன்னா உன் நிம்மதியே போயிடும். அதனால நீயே முடிவு பண்ணு. விடுங்கடா, நானே முடிவு பண்ணிக்கிறேன். உங்க அண்ணே பிரியாவுக்காகவே கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னடானா கவிதாவை தொட்டு தொட்டு பார்க்கலாம்னு அவ பின்னாடியே சுத்தி சுத்தி வர்றீங்க. அப்படி இல்லையா, இப்ப கவிதாவை நான் சேர்த்துக்கிட்டா பிரியா வாழ்க்கை பாதிச்சிடும். ஆட்டக்காரியை கட்டிக்கிட்டான், இவன் வீட்டுல எப்படி பொண்ணு கட்டிக்கிறதுன்னு யோசிப்பாங்களே, அதான் நானும் யோசிக்கிறேன். கவிதா, என்ன சொன்னீங்க? என்ன சேர்த்துக்கிட்டா பிரியா வாழ்க்கை கெட்டு போயிடுமா? அப்போ என்ன சேர்த்துக்கிற ஆசைதான், கட்டிக்கிற ஆசை இல்ல. இல்ல, நீ தப்பா கணக்கு போடுற. இல்ல, நான் தப்பா கணக்கு போட்டே பழகிட்டேன். என்னால உங்க குடும்பத்துல எந்த கலங்கமும் வர வேண்டாம். நீங்க உங்க வழியில போங்க, நான் ஏன் வழியில போறேன். கவிதா, இப்படி பக்கத்துல உட்காருமா? கவிதா, என்ன சேர்மன் ஆக்க வீடு வீடா போய் ஓட்டு கேட்டு ஜெயிக்க வச்சதுக்கு நன்றி கடனா இந்த செயினை வச்சுக்கமா? எந்த கடனும் எதிர்பார்த்து நான் அதை செய்யல, அதுவும் உங்ககிட்ட. என்ன அப்படி சொல்லிட்ட? இது நம்ம நட்புக்கு அடையாளமா இருக்கட்டுமே. உன் செல்வாக்கும் என் பணமும் சேர்ந்தா? சேர்ந்தா கோட்டை பிடிச்சிடலாமா? உங்களுக்காக வீடு விடா போய் ஓட்டு கேட்டதே, உங்களால இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது நடக்கணுதா? முதல்ல அதை ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு அது போதும். இத வாங்கிக்கோமா. உங்களை ஜெயிக்க வைக்க முயற்சி பண்ண எல்லாத்துக்கும் இதை கொடுங்க, அப்புறமா நான் இதை வாங்கிக்கிறேன். கவிதா, எல்லாரும் எனக்காக உழைச்சிருக்கலாம், ஆனா என் மனசுல நீ ஒருத்திதான் இருக்க. இதை எல்லாத்துக்கும் எப்படி கொடுக்க முடியும்? கவிதா, யாயா கணக்கு அவன் கூடவே சுத்தி திரியற, இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையா யார்? எதை பத்தி? யோ கணக்கு, அங்க பாரியா எந்த அளவுக்கு போயிருக்காங்கனாவது உனக்கு தெரியுமா? ஐயா, நீங்க நினைக்கிற அளவுக்கு போலங்கய்யா. நான் எந்த அளவுக்கு நினைக்கிறேன்னு நீ நினைக்கிற? கண்ணும் கண்ணும் பாக்குற அளவு தானா, இல்ல அதையும் தாண்டி மனசு வரைக்கும் வந்தாச்சான்னு கேட்டு சொல்லு. ஒரு முடிவு பண்ணிடுவோம், ஏன்னா குடும்ப கௌரவம் ஒன்னு இருக்குல்ல. இதுக்குதான நான் அன்னைக்கே சொன்னேன், இவனை சேர்மேன ஆக்காதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா, முதல் துண்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நாட்டியக்காரியோட ஒட்டி நின்னத பார்த்தவனா? அதனாலதான் நான் துடிக்கிறேன். ஐயோ கர்மம் கர்மம், மானமே போச்சு. சும்மா ஆத்தங்கரையில பேசிக்கிட்டு இருந்தேன், அத போய் ஆத்தங்கரையில போய் நின்னு பேசுனதுதான் தப்பா தெரியுது. ஏய் இங்க பாரு, பெரியண்ணன் பொண்ணு நம்ம வீட்டுல வளருது,
உன் நடவடிக்கையை பார்த்தா எவன் அந்த பொண்ணை கேட்டு வருவான் சொல்லு. அப்போ பிரியா கையில முடியட்டும். அப்புறம் பாத்தீங்களாண்ண, முதல்ல சும்மா பேசுறேன்னு சொன்னா, இப்போ பிரியா கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறேன்னு சொல்றான். இதுல ஏதோ விஷயம் இருக்குண்ண. முடிஞ்சா பாருங்களா போட்டலாம். இல்ல, இதுக்கு ஒரு முடிவு நானே எடுக்கிறேன். யோ கணக்கு ஐயா. ஆமா, அன்னைக்கு ஒரு பையன் இருக்கான்னு சொன்னீங்க. ஆமா. எப்படியா பையன்? அம்மா அப்பா இல்லாத பையன். உங்க சொல் பேச்ச தட்டவே மாட்டேன். மொத்தத்துல எல்லாமே நீங்க தான். பையனை கூட்டிட்டு வா, நான் அவனை நேர்ல பாக்கணும். தம்பிங்களா, எத்தனை வருஷம் போயிடுச்சா? இல்ல, மூணு பசுவ ரெண்டு கண்ணு குட்டின்னு தான் போச்சு. ரொம்ப ஏத்தம் தான்டா உங்களுக்கு. ஆள் ஏற பச பத்தி கேட்டா கரகர பச பத்தி பேசுறானுங்க. படுக்கம்பட்டிக்காரனுக்கு குசும்புங்கிறது சரியா தாண்டா இருக்கு. சரியான பசங்கடா. அண்ணே போச்சுக்காதீங்கண்ண, சும்மா விளையாட்டுக்கு தான். இப்படி உட்காருங்கண்ண, பஸ் வர வரைக்கும் பேசிட்டு போ. பேசி பேசி பொழுது போக்கவா? சரியான பசங்கடா. பஸ் வந்த பின்னாடி வரட்டும், நான் நடந்தே போய் சேர்ந்துடுறேன். இந்த பின்னாடி போற நாய போறான். என்னது நாயா? சரியான பசங்களா இருக்கானுங்களா? போற போக்க பார்த்தா பஸ்க்கு முன்னாடி போய் சேர்ந்து வர போல இருக்கு. ஏண்டா இவன் இப்படி உட்காந்துருக்கான்? நாளைக்கு அவனுக்கு பிறந்த நாளாம். நமக்கெல்லாம் பாட்டு கொடுக்கும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட பணம் கேட்டுருக்கான். உனக்கு போறதே தண்டச்சோறு, இதுல ஊருக்கு வேற போட சொல்றியான்னு திட்டாரு. அதான் இவங்க இப்படி உட்காந்துட்டு இருக்கான். அவ்வளவுதானே, நம்ம வச்சுல வாங்கடா. மச்சான், சிவா ஃப்ரெண்டு பிரியாவை பார்த்தேன். அவங்க வீட்டுல அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களாம். எனக்கு படிக்க தான் ஆசையா இருக்கு, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கடான்னு அழுதுடா. ஐடியா, பிரியாவும் சிவாவும் ஒன்னா திரிகிறாங்க. ரெண்டு பேரும் பத்தியும் நம்ம குடிக்கார முத்து மூலமா கதையை கட்டி விட்டுருவோம். அப்புறம் பாரு, தானாங்க மட்டும் கல்யாணம். வாங்கடா போலாம். என்னமோ உங்க வீட்டு காய்கறி மாதிரியே பேசுறீங்க. இது சேர்மன் வீட்டு தோட்டத்து காய்கறி தானே? எவனாலும் கேட்டு போறாங்க. சேர்மன் பொண்ணுக்கு பசங்க கிளி மூலமா பூந்து விடுறாங்க. ஏன் தலைமையில தான் கல்யாணம். நீயும் எங்க கூட சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கோ. அப்பதான் பொண்ணு விட்டு வந்து எல்லாத்தையும் செட்டப் பண்ணி அனுப்ப முடியும். விட்டா என் தொழிலவே மாத்த பாக்குறிய. என்ன பெரிய தொழில? சேர்மன் விட்டு துட்ட எண்ணி பாக்கெட்ல வர தொழில். மனசும் மனசும் சேர்ந்தா காதல், உடம்பு உடம்பு சேர்ந்தா. இதுக்கு மேல பேசக்கூடாது. கோட்டா, நீ கொண்டு வந்திருக்க மேட்ருக்கு புல்லே வாங்கி தரேன். வாடா சொல்ல. ஊர்காயா ஊரே வாங்கி தரடா, வாடா. ஏண்டா தூதுவனை காப்பாத்த உங்க தலைவன் வருவான்னு பார்த்தா ரெண்டு எடுப்புங்க வருது. வாங்கடா மாப்பிள்ளைங்களா, எங்க வீட்டு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்த எவன்னு பாக்கதா? நீங்க தூது விட்ட கிளி வாயிலேயே சீட்டை கொடுத்து தொங்க விட்டுருக்கேன். நல்லா பாத்துங்க. ரெண்டு பேர்ல லவ் லெட்டர் கொடுத்தவன் எவன்டா சொல்றா? ரெண்டு பேருமா? கணக்கு சுமாரியா? யோ நான் பாத்து நிக்க சொல்றேன். நிறுத்துக்கப்பா, வாயில இருக்கிற சீட்டை எடுத்த தலைப்ப கிளி பேச. பாவம், அவன் அடிக்காதீங்க. நான் தான் லெட்டர் கொடுத்தேன்.
அப்படி வா, அவனை அவுத்து விடுங்கடா. இனிமே இப்படி ஒரு தப்பு பண்ணீங்க, உங்க உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம மரத்துல தலைகளை கட்டி தொங்க விட்டுருவேன். ஒடுங்கடா. அந்த மாமரத்துல எறும்பு நிறைய இருக்கு, நல்லா கடிக்கும். என்னடா தெருவே காலியா கிடக்கு, ஒரு குழு சத்தத்தை கூட காணும். என்னடா உருது, நாம ஊருக்குள்ள வந்துட்டோம்ல, எவ்வளவு வாசல் பக்கம் கோலம் போட கூட வரமாட்டாளுங்க. டேய் பாரா, மகிடி எடுத்து ஊதுனா புத்துல இருக்க பாம்பெல்லாம் தானா வந்து ஆடுமுடா. என்னடா மகிடிய ஊத போறேன்னு சொல்லிட்டு நாயனாக்கார வீட்டு பக்கம் போறான். ஊத்திக்கிட்ட 100 மில்லி உள்ளமெல்லாம் துள்ளுதடி, ஊத்திக்கிட்ட 100 மில்லி உள்ளமெல்லாம் துள்ளுதடி. ஆட்டம் போட அழைக்கிறோமே நாங்க, எங்க கூட்டத்தோட கும்மி அடிக்க வாங்க. வட்டம் போட வந்த இளவட்ட கால நாங்க, அட சொல்லி கேட்கிறோமே பணம் சொல்லி தரட்டுமா. மாமன் பேரு மாறி மதுரை ஜில்லா கேடி, மாமன் பேரு மாறி மதுரை ஜில்லா கேடி. ஒத்து கட்டு ஆட வயங்கி எத்தனை போதை இறங்கி போச்சு சுதியை எத்துங்கதான். I never done.
பிரியா, 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 எங்கடா போய் தொலைஞ்சீங்க? பிரியாவா காணோண்டா? சிவா, எங்க அப்பா கேமல சந்தேகம் வந்துருச்சு. இனிமே நம்ம ரெண்டு பேரும் சந்திக்க முடியுமோ முடியாம போயிடுமோன்னு மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கடா. ஏய், நான் என்ன சொல்றேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ரெண்டு பேரும் தப்பான எண்ணத்துல பழகலையே, அப்படியே உங்க அப்பா சந்தேகப்படணும். ஆனா அவங்க பார்வையில நம்ம பழகிறது தப்பா தெரியுதே. சிவா, டே சிவா, பிரியா அப்பா உன்னை கொல்றதுக்காக ஆளமிச்சிருக்காரா? எங்கேயாவது ஓடி போயிடுறா. ஆனா நான் என்னடா தப்பு பண்ண? டேய், இவளோட பழகுறத அவங்க குடும்பத்துல தப்பா நினைச்சுட்டாங்க. டேய், யோசிக்கிறது நேரலடா, எங்கயாவது ஓடி போயிடுறா. நீ எங்கயாவது ஓடி போயிடுற, நீ எனக்கு உயிரோட இருக்கணும். சிவா, டேய் சிவா, ஓடிடுறா, 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 சிவா ஓடிடுறா. டேய் சிவா, நானும் கூட வரேன்டா. என்ன தப்பானே என்ன உறுதியாயிடுச்சு, அது யாராலையும் மாத்த முடியாது. என்னோட நிர்ந்ததான் உன்னை காப்பாத்த முடியும். வாஷிப்பா, ஏய், சோத்திர வயசுல பந்து மாதிரி போன ஜோல திரும்பி வந்துட்டீங்க, என்ன ஆச்சு? எங்கடா பிரியா? அதான் சொன்னீங்கல்ல, செவுத்துல இருந்த பந்து மாதிரின்னு குறுக்க செவரு வந்துருச்சு, அதே திருப்பி வந்துட்டேன். எங்களை மன்னிச்சிடுங்க பிரியா, தான் படிக்கிற என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க, நீங்க தாண்டா எனக்கு ஒரு வழி சொல்லணும்னு கேட்டுச்சு. நாங்களும் அதை தடுக்கிறதுக்காக லவ் லெட்டர் கொடுக்குற மாதிரியும், அவங்க ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடி போகிற மாதிரியும் அவள் பக்கத்து விட்டு போன மூலமாக சொன்னோம். தப்பு தான், நாங்கள் பிரியாவோட நட்பாக தான் பழகிறோம், வேறு எந்த தப்பான எண்ணமும் இல்லை. சின்ன வயசுலேருந்து அவன் மேலே நீயும் உண்மையில் அவனும் வச்சிருந்த நெருக்கமான பாசத்தை பிரிக்க மனசு இல்லாமல் தான் பிரியா உங்ககிட்டயே வளர்ந்து விட்டுட்டு போனேன். அது வீண் போகலை. பெத்த என்னை விட சித்தப்பனால நீ நல்லாவே பார்த்துக்கிட்டேன். ஆனால் நான் இவளை எப்படா ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுப்போன்னு நினைப்பேன். ஏன் தெரியுமா, நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரவளால ரெண்டு பேருக்கு இடையில விரிசல் வந்துருமோன்னு நினைச்சு கல்யாணமே பண்ணிக்காம இருக்க பாரு, அதுக்கு ஒரு முடிவு வட்டுமேன்னு. ஏய், நம்ம கடமை பையன் நல்லவனா நல்ல குடும்பமானு பார்க்கணும், சரியில்லைன்னா புரியல மாதிரி எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு கையில தடையை தூக்கிட்டு மீசம் இருக்கிறது நல்லதா? நம்ம செய்யறது குடும்பத்துக்கு அவமானம்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஊரை விட்டு ஓடுதுக. நாம தலை குனிஞ்சு நிக்கிறோம், அதுக வாழ வழி தெரியாம தவிக்குதுக. இந்த பையன் நல்லவன் தான் நான் சொல்றேன், உன் பொண்ணு இல்ல நம்ம பொண்ணு ஒருபோதும் தவறான முடிவு எடுக்க மாட்டான். ஏண்ட அவன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கனே, அவன் சந்தோஷத்துக்கு மட்டும் ஏண்டா கொடுக்க நினைக்கிற? பிறப்பும் இறப்பும் அவன் கையில, நடுவில் வாழ்ற வாழ்க்கை நம்ம கையில, விட்டுடு அவன் வாழ்க்கை அவன் கையில. இது என்ன அநியாயம்? நான் ஏதோ இந்த ஊர்ல டாக்டரா வேலை செய்ய போறமே, முதல்ல இந்த கடவுள் விநாயகரை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்காமனு பார்த்தா இப்படி ஒரு ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் இல்லையா, இன்சிடென்ட். இன்சிடென்ட்டா? எது இதுவா?
என்ன சைட் அடிக்கிறியா? என்னது நானா? அப்போ நானா? யோ, உனக்கு எந்த ஊரு? நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே. சரி சரி, இனிமேல அதே பார்த்து நடந்துக்கோ. இப்ப போ. என்னையா பயந்துட்டியா? சும்மா உரசி பார்த்தேன். உஷாரா தான் இருக்க. தப்பா நினைச்சுக்காதையா? பரவாயில்லங்க, நான் ஒண்ணும் தப்பா நினைச்சுக்கல. வர்றேன். உங்க அப்ப புத்தி ஒண்ண விட்டு போகுதான் பாரு. உருப்பிடறதுக்கு வழி சொன்னா உதவாக்குற மாதிரி பேசுற. சரி, நீ உதவுற வந்த எங்க கஷ்டத்தை போக்க இந்த கல்ல நீ என்ன தங்க சுரங்கத்துல இருந்தா கொண்டு வந்திருக்க? ஆட போப்பா. தங்க சுரங்கம் இல்ல, வைர சுரங்கம். அதுவும் நம்ம ஊர்லயே. இது யாரோட நிலம்? இது இவங்க மாமனாருடைய இடம். இவங்க மச்சினிச்சு யார கட்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த இடம் சேரும். அது அவங்க விருப்பப்பட்டால். இந்த கல்ல இந்த நிலத்துல இருந்தா எடுத்தேன். இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தா இது விலை மதிக்க முடியாத கிரானைட் கல்லு. இதை வெளியில வித்தா கோடி கோடியே சம்பாதிக்கலாம். அப்படியா? அது மட்டும் இல்ல, இந்த நிலம் மட்டும் நம்ம கை கிடைச்சிருச்சுன்னா நம்ம இந்த கல்ல வெளிநாட்டுக்கு அனுப்பி கோடி கோடிய சம்பாதிக்கிறத விட இந்தியாவிலேயே நம்பர் ஒன் பணக்காரன் ஆயிடுவோம். என்னது, கோடி கோடியாவா? அட போட. கிளம்பிடா, இப்ப பார்த்தா தூங்கிட்டே இருக்கான். இவனுக்கு ஒரு வேலை கிடையாதா? வேலை தானே கொடுத்துட்டா போச்சு, கொடுத்துருவோம். யோ, முதல்ல வழியை விட்டுட்டு அப்புறமா குறுக்கணும் இல்ல. நான் எதுக்கு வழி விடணும்? எங்க கிணறு, எங்க வயலு. நான் போனதுக்கு அப்புறம் தான் நீ போகணும். முதல்ல நீ வழி விடு. கிணறு ஒண்ணுதான் இருக்கலாம், ஆனா வழி பொது வழி. முதல்ல நான் போகணும், வழியை விடு. முடியாது. முடியாத? கை கொடு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு உங்களை ஏன் கூட்டி வந்து தெரியுமா? ஆடுங்களுக்கும் மாடுங்களுக்கும் ஊசி போடுறதுக்கு மட்டும் இல்ல, தன்னந்தனியா இருக்கிற என்னையும் சேர்த்து கவனிச்சுக்கிறது தான். அதுக்காக அதுங்களுக்கு போடுற ஊசி உங்களுக்கு போட முடியுமா? என்ன மாப்பிள்ள, என்ன போய் இப்படி சொல்லிட்டீங்க? மாமா, உங்க தங்கச்சி மாமாண்ணா. உங்களை விட்டுறவனா? கவலைப்படாதீங்க மாமா. வந்துட்டோம் லக்ஷ்மி, வா வா, அவசரப்படாத. என்ன நக்கலா இடிச்சனா? விடிய விடிய குழந்தை விட்டு தூங்குறியே. நம்ம லக்ஷ்மி கத்துதே, எதுக்கு கத்துன்னு புரிய வேண்டாம். மூஞ்சிய பாரு. இதுக்கு மேலயாடி விவரம் சொல்லணும். போடி, வீட்டுக்கு வா. உன்னை வச்சுக்கிறேன். லட்சுமி, இன்னைக்கு உனக்கு சந்தோஷம் தான். டாக்டர், வாங்க டாக்டர், வாங்க. என்னப்பா மாட்டுக்க? என்ன டாக்டரியா? லட்சுமி காலைக்கு கத்துறா. அதுவா? இருவாரு டாக்டரியா. என்னப்பா, காதை கொஞ்சம் கொடுங்க. லட்சுமிய பாத்துக்கிட்டீங்க இல்லையா? ஜாதி மாறிடாம பாத்து போடுங்க.
பாத்தீங்களா மாப்ள, இந்த ஊருக்காரங்க மாட்டுல கூட ஜாதி பாக்குறாங்க. பாத்து நடந்துங்க, மோசமான பாருங்க. மலைமலைக்க கோயிலுக்கு சேர்ந்து போய் படியேறி சாமி கும்பிடான்னு சொல்லிட்டு இப்படி ஊருக்கு நடுவில் இருக்க கோயில வந்து உட்காந்துட்டீங்களே, எப்படியோ தேடி பிடிச்சு உங்க பின்னாடி வந்துட்டேன் பாத்தீங்களா? எதுக்கு பொறுக்குது? சாமி பிரசாதங்க, பிரசாதம். தேங்காய், தேங்காய் தெரியாது? தேங்காய், தேங்காவா? அதுவும் சாமிக்கு தானே உடைக்கிறாங்க, பிரசாதம் தானே? இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கோங்க. அது சுதர்க்கா, அதை நான் எடுத்தா பொறுக்குறதா சொல்லுவாங்க. இந்த குடையில் இருக்கிறது சாமிக்கு பக்குவமா உடைச்சது, இது ஆண்மொழி இது பெண்மொழி, அதனாலதான் உங்ககிட்ட பிரசாதம் கேட்கிறேன், கொஞ்சம் கொடுங்களேன். யோ அழைய அத புடி, அது எங்களுக்கும் தெரியும். ஐயோ அது ஆண்மொழிங்க, பெண்மொழி கொடுங்க. அசட்டு வழி, நீ சுத்தி வளைச்சு எங்க வரேன்னு எனக்கு புரியுது. நான் கிராமத்து பொண்ணு, எங்க தாத்தா விட்டுட்டு போன சுத்துல பாதியை குடிச்சு அழைச்சாரு எங்க அப்பா. மீதி இருக்க சொத்தை வச்சு என் கல்யாணத்தை முடிக்க எங்க அண்ணன் வழி தேடிக்கிட்டு இருக்காரு. நீ அப்படி இல்ல, உங்க அப்பா டவுன்ல நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, புள்ள இல்லாத சிங்கப்பூர் காரர் சொத்துக்கு வாரிசை வர ஒட்டிட்டு இருக்க. என்னது, சிங்கப்பூர் காரர் சொத்துக்கு வாரிசை ஒட்டிக்கிட்டு இருக்கா? இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டீங்களே, ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுங்க, உங்களை மட்டும் நான் பார்க்க மாட்டேன்டா, என்னைக்கே இந்த ஊரை விட்டு போயிருப்பேன். இப்ப போனாலும் சரி, நீ எப்ப போனாலும் சரி, உனக்கும் எனக்கும் ஒத்து வராது, ஆளை விடு. கதை இப்படி போதா? நான் என்னவோ நினைச்சிருந்தேன். அட கடவுளே, எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு கடிதாசி எழுதணும், எழுதி கொடு. ஏன்னா வெங்காயம் வெட்டுறப்போ தெரியாம என் விரலையும் வெட்டிக்கிட்டேன், பேனா பிடிக்க முடியாது பாரு. ஆமா பேனா, பேனா வச்சிருக்கியா? வச்சிருப்ப வச்சிருப்ப, பார்த்தா வெள்ளையும் சொல்லையுமா இருக்க, பேனா கூடவா இல்லாம இருப்ப. சரி கொடு, எழுதி தர. என்ன எழுதணும்? என் உயிரினும் மேலான நந்தினிக்கு. யார் இது அந்த நந்தினி? என்ன என் பேர் மாதிரி இருக்கேன் பாக்குறியா? என் மாமா மக பேரும் நந்தினி தான். இரு இரு, அவனே உன்னை நான் கவுத்துறேன். ஒண்ணும் இல்ல, அது வேற விஷயம். நீ எழுது. என் உயிரினும் மேலான நந்தினிக்கு உன் மேல் பைத்தியம் கொண்டு தெரியும், நான் எழுதுவது. நீ இல்ல, நான் தான். உன்னை உடனே பார்க்க வேண்டும், எப்போதும் நாம் வழக்கமாக சந்திக்கும் இடத்திற்கு வரவும். வரணுமா? எது விலங்க மாதிரி தெரியுது? என்ன யோசிக்கிற? உன் சந்தேக புத்தி உன்னை விட்டு போகுதா பாரு. நீ எழுதினது போதும், குடியா. யோ, இது உன்னோட கைத்து தானே, இந்த ஊரே நம்பும் இல்ல. சொன்ன கேள்வி யாரையுமே காணோம்.
என்ன வாடா ஊருக்கு போற ஊர்க்கா இந்த ஊர்க்கா உனக்காக காத்துக்கு வாடா வா வேணாமா நான் போறது இருக்கா ஒன்ன வச்சு ஒரு கலப்பு திருமணம் பண்ணி ஒரு புரட்சி பண்ணலாம் நினைச்சுட்டு இருந்தேன் இமேஜே கெடுத்துட்டியடா அடேங்கப்பா பொடிவில எவ்வளவு அழகா இருக்கா நீயா இது என் தங்க ரதம் மண்ணாங்கட்டி போயா நான் விதவிதமா மாடி டிரஸ் போடலான்னு பார்த்தா முழுசா என்ன பாக்கணும்னு சொல்லிட்டு எட்டு மொழ சேலையை கட்டிக்கிட்டு வான்னு சொல்லிட்ட பாத்துட்டியா போதுமா அப்படி என்னதான் இருக்கும் இந்த சேலையில என்ன இருக்கா ஓ மார்மேல இருக்க இந்த முந்தானிய தரையில விரிச்சு அதுல என் தலைய வச்சு படுத்தா அப்படி மட்டும் நான் படுத்துன்னு வச்சுக்கோயே உன் மனசுல என்ன இருக்குன்னு என்ன இருக்குன்னு சொல்லாம சொல்லிடும் இந்த எட்டு முழு சத்தியம்
ராத்திரியே முத்து குளித்த போதினா என்னப்பா ரொம்ப பிஸியா நேரம் ஆகுமா இல்ல அப்படியே குளிச்சிட்டு போயிடலாம்னு பார்த்தேன் குளத்துல வேற தண்ணி இல்லையாப்பா பக்கத்து குளத்துல தண்ணி நிறைய இருக்கு வாங்கன ஆயிரம் இருக்கப்பா இருந்தாலும் நியாயமான ரேட் சொல்லு ரூபாய் ஒரு விஷயம் தெரியுமா இந்த முடி சாமிக்கு காணிக்கு குடுக்கறதாக வளர்த்திருக்கிறேன் சாமிக்கு மொட்டை காணிக்க குடுத்துட்டு அதுக்கு அப்புறம் வளர்ற முடிக்கு தான் ஒன்ற ரேட்டு கேட்டேன் பெருமாள் கோயிலுக்கு அங்கேயும் நான் தாண்டா வந்து மொட்டை போடணும் உனக்கு எதுக்கு ஊர் ரொம்ப யார் எந்த ஜாதி என்ன நமக்கு என்ன நம்ம கல்யாண விஷயமா எங்க அப்பா கிட்ட பேசுறது ஒரே இது எங்க மாமா தான் தேவையில்லாம அவரை பத்தி பேசி காரியத்தை கெடுத்துட்டே யாரு காரியத்தை நான் கெடுத்துட்டேனா ஆமா காரியமா நீ என்ன செஞ்சுட்ட என்ன செய்யல ஆமா செஞ்ச ஒன்றரை வருஷமா குளத்தங்கரையில உட்காந்து உட்காந்து படிக்கல்லும் தேஞ்சு போச்சு ஆலமரத்துல சாஞ்சி சாஞ்சி மரமும் வேரோட புடுங்கிட்டு உழப்போது பாத்து இதுல மட்டும் உஷாராரு தாலி கட்டுறதுல மட்டும் உச்சவெயில சேத்துக்குள்ள கிடக்குற எரும மாடு கணக்கா படுத்துக்க ஓ என்ன விட்டு உன் பாட்டி பேசிட்டே போற ஊர் என்ன பேசுதே உன் பின்னாடி சுத்துறதுக்கு நீ பாட்டுக்கு கம்பிய நீட்டிட்டா சங்கு ஓதிருவானுங்க இந்த ஊர்க்காரனுங்க எனக்கு இது பாரு அம்பினி உன் கழுத்துல தாலி கட்டதா கஷ்டம்
என் நிலைமை கொஞ்சம் புரிஞ்சுக்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ண, எங்க மாமா கிட்ட பேசி எங்க அப்பா கிட்ட சம்மதம் வாங்குறேன். அது வரைக்கும் கவலைப்படாத. மாமா கிட்ட போயிட்டு சம்மதம் வாங்குறியா? இரு. வெறும் சிபாரிசு பண்ணவனுங்க இங்க வந்து ஜால்ரா தட்டப்பவே நினைச்ச. என்னடா நரி வலையில வாழ விட்டு ஆட்டுதேன்னு இப்பல்ல தெரிஞ்சது நண்ட புடிக்கிறதுக்குன்னு. என்னமோ உங்க கூட துட்டு எடுத்து லோன் குடுக்க போற மாதிரி பேசுறீங்க. லோன் குடுக்க போறது பேங்க் தான், ஷூரிட்டி நாங்கள போடணும். ஒழுங்கா நீங்க திருப்பி குடுக்கலனா எங்க சுத்துல போகும்? இவருகிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, அவருகிட்டே பேசிக்கலாம். வாங்கடா போலாம். சோறு கண்ட இடம் சொர்க்கம், சின்ன கண்ட இடம் தூக்கம் திரியிற இவனுங்களை நம்பி லோன் குடுக்கணுமாம்ல லோனு? வெள்ள வேட்டிய கட்டிக்க வேண்டியது, இருக்கிறவனா பார்த்து ஜாகா தட்டி காலை தவட்ட வேண்டியது, இதெல்லாம் ஒரு பொழப்பு. சீக்கிரம் வந்துடா. இலே இந்த ஆளை சேர்மன் ஆக்குனா ஊருக்கும் நமக்கும் ஒத்தாசையா இருப்பான்னுதான் ஜெயிக்க வச்சோம். இப்போ அவன் என்னடானா நம்மள பார்த்து ஏளனமா பேசுறான். இதுக்கு தானே நான் அன்னைக்கு சொன்னேன் அடுத்து ஜாகிரா போட வேண்டாம்னு. நம்ம எல்லாம் ஒருத்தரா நீங்களே நில்லுங்கன்னு சொன்னேன். கேட்கலையே என்ன மாற்றம், அதை கூட வழி இல்லை. சம்பாதிக்கலாம். முயற்சி பண்ணி பாக்குறேன். இந்த ரோஜா என்ன சொல்லுது தெரியுமா? டே அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள், என்ன கொண்டு போய் அவகிட்ட கொடுன்னு ஒரே அடியா தொந்தரவு பண்ணது. எனக்கு பிறந்த நாள்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ தான் அன்னைக்கு சொன்ன, ஆகஸ்ட் 15 மூணு நாளைக்கு முன்னாடி அப்பாடி you
நந்தினி, இந்த ஊர்க்கவங்க வாய அடைக்கணும்னா நான் உங்க கழுத்துல தாலி கட்டி ஆகணும். கூடி சீக்கிரம் நிச்சயதார்த்தத்தோட வரேன். இதுக்குதான் தினமும் அவன் நினைப்பு இருக்கக்கூடாதுன்றது. இப்ப பாத்தியா, கையில முள்ளு குத்துச்சு பாத்தியா. மச்சி மச்சிக்கு நான் ஏன் பூ வாங்கி கொடுக்கறேன்னு மத்தவங்க நினைச்சுக்குவாங்க, ஆனா உனக்கும் எனக்கும் தான் தெரியும் உன் இதயத்துல முள்ளால குத்துறேன்னு. முன்னாடி போனா தானா பின்னாடி வருவேன். என் குழந்தைய தேடுறேன்னு பாக்குறியா? என்ன விட, உன் அக்கா குழந்தைய நீ நல்லா பாத்துக்குவேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் உள்ள வந்து கேக்குறியா? வாசலுக்கு வெளியே நின்னு பேசினா உனக்கு மரியாதை இல்ல, வீட்டுக்குள்ள வந்து பேசினா உன்கிட்ட எனக்கு மரியாதை இல்ல. வாசல்லயே நிக்கிற நீ என் தாகத்தை ஏத்திக்க போற? அடியே, வாசல்ல நிக்கிற உன்னை உள்ள இழுத்து போட்டு கதவை சாத்திட்டேன்னா என் பிரச்சனை எல்லாம் தீந்துரும். ஆனா ஊர்க்காரங்க என்னை பத்தி தப்பு கணக்கு போட்டுவாங்க, அப்புறம் நான் போட்டுக்க கணக்கு எல்லாமே தப்பாயிடும். அப்புறம் என் லட்சியம் பல நாளா என் மனசை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்கிற ஆசை என்ன தெரியுமா? இந்த ஊருக்கு சேர்மன் ஆகணுங்கிறதா. ஆனா அதுக்கு பணம் வேணுமே, அதுக்கு தான் உன்ன தேடி வந்தேன். புரியல? வயக்காடெல்லாம் உங்க அக்கா பேர்லயும் கடல் மாதிரி இருக்கிற வீட்டை ஓம் பேர்லயும் உயில் எழுதி வச்சுட்டாரு உங்க அப்பா. ஆனா உங்க அக்கா சொத்தை என்னால விக்க முடியாது, ஏன்னா அவ உயிரோடு இல்ல. பொட்ட புள்ள சொத்து பொம்பளை பிள்ளைக்கு தானே, என் பொண்ணு மேஜர் ஆகிற வரைக்கும் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு உடனே பணம் வேணும். பணம் வேணும்னா உயிரோடு இருக்கிற ஒன்னாலதான் முடியும். உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டா விக்கவும் செய்யலாம், அடமானமும் வைக்கலாம். இந்த வீட்டை சொன்னி போனவன் திரும்பி வருவான்னு காத்துக்கிட்டு இருக்காம ஏன் வழிக்கு வா. முள்ளால குத்துன என்ன கத்தியால குத்த வச்சினார். என்ன முனியம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுமா, அப்பதான் சேர்மன் ஆக முடியும், உங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ண முடியும். வரட்டுமா? அப்பா வந்துட்டு போனாராமா? அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாமே. நான் இங்க இருக்கிறதுனால தானே அப்பா வந்து உன் அழை வச்சுட்டு போறாரு. நான் வேணா அப்பா கூடவே போயிடுறேம்மா. வேணாம்மா, நீ என் கூடவே இருந்துடு, அப்பன்னா நீ இனிமே அழவே கூடாது. அப்பா அது எதுன்னு ஊர் சத்த போயிடுவாரு. நீ சின்ன பொண்ணு, உன்னை யாருமா பாத்துக்குவா? அதனாலதான் நீ வளர வரைக்கும் என் கூடவே இருந்துடுமா. சரிவா, சாப்பிடலாம். எனக்கு
என்னடா ஆசைனா? ஏய், ஏன் நிறுத்திட்ட? கவிதா, இந்த பாட்டுக்கு யாரு வேணாலும் ஆடலாம். இப்ப நான் போற பாட்டு ஆடு பார்க்கலாம். இந்த பாட்டுக்கு மட்டும் கவிதா ஆடிட்டா மேடையில ஒரே கைத்தட்டல் தான். அப்படி என்னடா பாட்டு? இப்ப பாரு. என்ன இதெல்லாம்? அடுத்த வாரம் சேலத்துல ஒரு ப்ரோக்ராம், அதுக்காக ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு பிடிக்கல. ஏன் இப்படி நீ ஊர் ஊரா போய் மத்தவங்க முன்னாடி ஆடுறது? இப்ப நீ இங்க நடந்துகிட்டது என்ன? நம்பி மூணு ஜீவன் இருக்கு, வயிற்று பாட்டுக்கு என்ன பண்றது? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. என்ன வேணும் கேளு, அத்தனையும் செய்யறேன். செய்யலாம். எப்படி, பொண்டாட்டியாவா இல்ல வேற மாதிரியாவா? ஏனா எங்க குடும்ப ராசி எப்படி, எங்க அம்மா ஒரு பண்ணியா இருக்கு, வப்பாட்டியா இருந்ததால அந்த மாதிரி வாழ்க்கை தான் எனக்கும் அமையும்னு. நீங்க மட்டும் இல்ல, இந்த ஊரை எதிர்பார்த்துட்டு இருக்க. இந்த மாதிரி நேரத்துல நான் மட்டும் உங்ககிட்ட கை நீட்டி வாங்கணும்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் வப்பாட்டியா இருக்கேன்னு முத்திர குத்திடுவாங்க. அதுக்கு ஆடி பழக்கிறது எவ்வளவோ மேல். என் கூட நெருங்கி பழகணும்னு ஆசைப்படுற உங்களுக்கு உங்க வீட்டில் உள்ள பெரியவங்க சம்மதம் சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட முடியுமா சொல்லுங்க. இப்பவே இந்த நிமிஷமே எல்லாத்தையும் விட்டுடுறேன். என் வீட்டுல எத்தனையோ பொண்ணு பார்த்தாங்க, கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? உன்ன மனசுல வச்சுக்கிட்டு தான். பாத்தீங்களா, பாத்தீங்களா, இப்ப கூட வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க. இத பாரு, குதர்க்கமா பேசாத, கொஞ்ச நாள் போரு. வச்சுக்கிறேனா இல்ல கட்டிக்கிறேனான்னு அது உனக்கே தெரியும். கவிதா என்ன சொல்றாரு? இந்த வருஷம் காலேஜ் லீவ்ல ஏதோ ஒரு காதல் ஜோடி சேர்த்து வைக்கலாம்னு நினைச்சிருக்கோம். உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிடறோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். என் விவகாரம் ஒன் சைடு தான். ஆள விடுங்கடா சாமி, வாங்க. யோ, தம்பி போற போக்கே சரியில்லையா? நாளைக்கு நீயும் என் கூட வர, இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுவோம். நானா? போய் வேலை ஆள பாருங்க, எனக்கு நிறைய வேலை கிடக்குது. போங்க போங்க. எதுக்கு தேவையில்லாம பின்னாடி கைய போடுறீங்க? அருவா இல்லாம வருவோம்ல. பாவம் அந்த பொண்ணு, அதுக்காக பாக்குறேன். வாங்க வாங்க வாங்க. நம்மளை பார்த்து கசமசம் ஏதோ பேசிக்கிறானுங்க, உறப்பா வரணிக்கானுங்க. ஓடுறவனை கண்டா வேட்டுறவனுக்கு தம்பு வந்துடும். நாம திருப்பிக்க வேண்டாம். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னால் மாட்டிக்கிட்டோமோ. சமாளிப்போம். என்ன, நாலு வருஷம் சேர்ந்து புதுசா கூட இருப்பீங்களா? இல்ல முழிக்க முடியே செய்யலையா? ஆமாடா, ஒன்னால ஊருக்குள்ள நிறைய கலவரம் நடக்குது, அதனாலதான் ஒரு முடிவோட வந்திருக்கோம். இத பாரு, இந்த ஊரை விட்டே நீ போகணும். நான் ஏன் ஊரை விட்டு போறோம்? நானும் இந்த ஊர்லதான் பிறந்தேன். ஒரு திசையில திருப்பிடுவ, அதனாலதான் உன்னை இந்த ஊரை விட்டே போன்றோம். ஆனா நீ வந்து ஒட்டுற. அன்னைக்கே நான் சொல்லிருக்கேன், குடிக்கலனா தான் நான் உளறுவேன், குடிச்சா நல்ல வழியதான் காட்டுவேன். என்னத்த நல்ல வழிய சொன்ன? உன் பேச்சை கேட்டா நீ மாடு பிடிக்க போன, ஆனா அது முற்ற மாடா போச்சு. இங்க பாரு நாலு தையல். என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? அதுக்கு பொண்டாட்டி குளிக்கும் போது தோட்டத்து பக்கமா போய் எட்டி பார்த்தான், அதுதான் அந்த கட்டு. ஏண்டே பொண்டாட்டி குளிக்கிற எட்டி பார்த்தேன். நீங்க கூட சொந்த நம்மளும் கிட்ட போயிருவோம். என்னையாடா ஊரை விட்டு போச்சு நீங்க? இருங்கடா, இந்த ஊருக்கு ஒரு உண்மை சொந்த. டேய், எங்க பாட்டி ஒரு பொண்ணோட மனசுல காதலை எப்படி உருவாக்கணும்னு சொல்லிச்சு. நானும் பல தரம் முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒண்ணுமே நடக்கல. பாட்டி எப்படி காதலிக்குதுனா? அடச்சி, அவன் கிடக்குறான். நீ சொல்ற, நாம எங்கேயாவது தனிமையில உட்காந்து நம்ம எந்த பொண்ணு மேல ஆசைப்பட்டோமோ அந்த பொண்ணோட பழகுற மாதிரி பேசுற மாதிரி கண்ணை மூடி நினைச்சிட்டு இருந்தானா தானா வரும். என்னது, பேயா பிசாசா? டேய்
நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம், நீ எங்க யோசிச்சிட்டு இருக்க? டேய், இவன் எங்கயோ போயிட்டான்டா. ஓஹோ, நடந்து வரும்போது அப்படியே நயன்தாரா மாதிரியே இருக்க, ஒரு பக்கம் பார்த்தா மும்தாஜி மாதிரியே இருக்குது, அந்த இடுப்புல இருக்க மச்சத்தை பார்த்தா அதான் என்ன சுண்டி இருக்குது. அடா அடா, உன் உடம்ப பார்த்தா நம்மிதா உடம்பு மாதிரியே இருக்குத. ஐயோ ஐயோ, அக்கா அக்கா விட்டுருக்கா, ஏக்கா ஏக்கா ஒண்ணு சொல்லுக்கா, அக்கா அக்கா விட்டுருக்கா. ஐயோ ஐயோ அம்மா, அம்மா இவ பெரிய முங்காஜி, உன் நபி வர்ணிச்சு பாரு விந்து பாத்து. வாங்க சாமி வாங்க, சும்மா வாங்க சாமி, இங்க யாரும் இல்ல, உங்க முகத்தலக பார்த்தாலே ஓடுற தண்ணீரும் பாலா மாறிரும். சும்மா உட்காருங்க, உள்ளங்கை மச்சரேக மனசுல தான் மறைஞ்சிருக்கும், மங்கையத்தான் சொல்லுதையா, மங்கையத்தான் சொல்லுதையா. அப்படியா, சொல்லு சொல்லு. அவ அங்க அடையாளங்கள்லாம் எப்படி? வசந்த மூக்கழகி, ஒத்த நாடி முகத்தழகி. அவ இடையலக காட்டிலும் முன்னழகு சொக்கிருமே. அப்படி சொக்கற மாதிரி தெரியலையே. தெரியலையா? உங்க மனசுல இருக்கிறது யாருன்னு சொல்லிருங்க, நான் எப்படின்னு சொல்லிடுறேன். சும்மா சொல்லுங்க, யாரும் இல்ல சொல்லுங்க. அது வந்து நீதான். என் புருஷனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன பார்த்த கண்ணழகு மூக்கழகன்னு சொல்றியே, நான் உன்னை பத்தி சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. உன் காதலுக்கே காதல், அது எவ்வளவு அழகா இருக்கு ஏன் தெரியுமா? உன் கண்ணு இருக்கே கண்ணு, அது எவ்வளவு அழகா இருக்கு ஏன் தெரியுமா? மூக்கு இருக்கே மூக்கு, அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஏன் தெரியுமா? சுவாசிக்க. உன் உதடு இருக்கே, அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஏன் தெரியுமா? சாப்பிட. அது வேற ஒண்ணுத்துக்கும் யூஸ் ஆகும். வேற ஒண்ணா? எதுக்கு? ஐயோ மண்டு, எதுக்கு யூஸ் ஆகும் தெரியலையே. ஐயோ ஆடா
கூப்பிட்டேன்னு வந்தேன். நீ கூட இச்சிதா இச்சிதான்னு சொன்னியே. நானா? நான் எப்ப சொன்னேன்? அப்படின்னா கனவுல அவனை கூப்பிட்டியா? வேலையே பயிரம் ஏற கதையா இருக்கு. நான் யார நம்பி இந்த வீட்டுல இருக்கிறது? நான் என்ன நம்புன்றேன்? நீ போனவன நினைச்சு புலம்பிட்டு இருக்க. என்ன பொம்பளை நீ? தூங்கு தூங்கு. நீ வாயில சொன்னாலும் சரியா வர மாட்டேன். உன்ன ஓடி பிடிச்சுதான் விளையாடணும். அது ஒண்ணும் இல்லக்கா, உன் கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அம்மாவுக்கு அப்புறம் இந்த தோட்டத்தை பாத்துட்டு இந்த வீட்லயே தங்க வேண்டியதாயிடுச்சு. ஹோட்டல்ல அங்க இங்கன்னு சாப்பிட்டு நாக்கு சித்து போச்சுக்கா. அதான் நீ சமைக்கலான்னு இத வாங்கிட்டு வந்த. நான் இங்க வந்தது உனக்கு ரொம்ப சுமையாயிடுச்சுல்ல? சுமையா? ஏங்கா, நான் அப்பா இல்லாத புள்ளியாச்சுன்னு எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் இந்த தோப்பையும் வீட்டையும் தானமா உங்க அப்பா எங்க பேருக்கு எழுதி வச்சாரு. இந்த சொத்து உன்னோடதுக்கா? என்ன போய் ஒரு அண்ணியனா பாத்துட்டியே, உன்ன சுமையா நினைப்பனாக்கா? நான் அப்படி நினைச்சிருந்தா எங்கேயாவது ஆத்துலயோ குளத்திலயோ விழுந்து செத்துருப்பேன். நான் இங்க வந்திருக்க மாட்டேன். பின் என்னக்கா, முதல்ல நீ போய் சமையல் பண்ணு, சாப்பிடுவோம். ரொம்ப பசிக்குதுக்கா. சரிடா, காய்கறி கொண்டு போய் உள்ள வச்சுட்டு போய் பாலும் சர்க்கரையும் வாங்கிட்டு வா. நான் உனக்கு காஃபி போட்டு தரேன். சரிக்கா. உன் காலை சுத்தி வர நாய்க்கானா உன் மேல ஒரு தூசி கூட பட விட மாட்டேன். நீ பயப்படாத, நான் இருக்கேன். அம்மா, என்னமா இப்படி பண்ணிட்ட? வயசு பொண்ணு, தனியா இருந்தா என்ன பாதுகாப்பு? கூண்டுக்குள்ள இருக்கிற பறவைக்கு பாதுகாப்பு ஜாஸ்தின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா சுதந்திரமா வெளியில வந்துட்டா போராட ஜெயிக்க மத்தவங்க உதவியாவது கிடைக்கும்னு தான் நான் வெளியில வந்த. எப்படியோ அக்கம் பக்கத்துல உள்ளவங்க ஆதரவு உனக்கு உண்டுமா? ஏன்னா உங்க அப்பா மத்தவங்கிட்ட பழகின பழக்கம் அந்த மாதிரி. சரி, நான் வர்றேம்மா. டாடா. இதனாலதான்டா என் அக்கா என் வீட்டுக்கு வந்துடுச்சு. அவ்வளவுதான, சத்யாவை கூட்டிட்டு வந்து சேர்த்து வச்சிடுவான். என்னடா என்ன பிரச்சனை, ஒரு மாதிரியா இருக்க? ஆட விடுறா, ஒரு வாரமா பிரியாவை பாக்கல, அதான்டா சோகமா இருக்கான். ஏன்டா தேவலாம கற்பனை பண்றீங்க? பிரச்சனை அவல்ல, இந்த அக்கா பத்தி யோசிக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டேய் டேய், அவங்க அவங்க மாமாவோட இருக்கிறதோட உன் கூட இருக்கிறதாண்டா பாதுகாப்பு. முதல்ல லெட்டரை இதை வழியை பார்ப்போம், அப்புறம் உங்க அக்கா கூட டாக்டரை கொண்டு வந்து சேர்த்துருவோம். என்ன நான் சொல்றது? தம்பிகளா, எந்த கோட்டையை பிடிக்க இந்த புதர்களை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னையும் உங்களோட சேர்த்துக்கோப்பா. ஏன்னா சின்ன பசங்க போட்டோ வெல்லாம வீடு வந்து சேரலாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் கொஞ்சம் ஓரமான ஒத்தாசை இருப்பில்ல. யார் நீயா? குடிச்சிட்டினா வீட்டுல நடக்கிற விஷயத்த ரோட்ல வந்து உளறுவேன். குடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, கரெக்டா சரியா பேசுவேன். என்ன வச்சுக்கீங்க? துட்டு குடுக்கலன்னு வச்சுக்க. நீங்க லெட்டர் விஷயத்த ஊருக்குள்ள போய் உழைஞ்சுவனே. நீங்க விடுங்க, பூண்டில நான் போறேன். ஒரு லெட்டர் எது கிளி கிட்ட கொடுத்து வேண்டியதானே? யாரு? நானா? பின்ன நானா? டேய் நீ ஐடியா கொடு, நான் எழுதுறேன். கிளி கிட்ட கொடுத்து அனுப்பலாம். குட்ரா பேப்பர். அன்பு நண்பர் சத்யாவிற்கு செல்லம்மாவின் உடன்பிரவா சகோதரர்கள் எழுதுவது. பந்தம் என்ற பாம்பு புற்றுக்குள் உங்கள் நினைவாகவே வாடும் செல்லம்மாவை சொந்தமாக்கிக் கொள்ள வாருங்கள். நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கின்றோம்.
டேய் இங்க பாருங்கடா, நம்ம கவிதா கோடம்பாக்கத்துல ஆடின ஆட்டத்துக்கு போட்ட மேக்கப் கூட கலையாம வருது பாருடா. கோடம்பாக்கத்துல போட்ட ஆட்டத்தை எங்களுக்கு ஆடி காட்டேன். நான் ஆடுறதுக்கு யாரடா பாடுறது? நான் பாடுறேன். பாகடி மெகபூபா மெகபூபா ரூபா, நாம டபுள புத்திக்கிட்டேன் ராபா. கோடம்பாக்கம் புயில் இவ கொண்டு வந்த வெயில், மனசு கலக்கி தாழ மச்சமுள்ள காஷ்மீர் மெகபூபா மெகபூபா ரூபா, நாம் மெட்டபுல புத்திக்கிட்டே ராவா. கோடம்பாக்கு புயில் இவ கொண்டு வந்த வெயில், கதை கதப்பாயே திக்கட காளிதாஸ், மனசு கலக்கி தாழ மச்சமுள்ள காஷ்மீர் ரோசு.
சீதா வரத பார்த்தா ஜோடி சேர்த்து வச்சிட்டு பாருக்கு. அப்பாடா எப்படியோ செல்லமாவி டாக்டரையும் பெடரா சொன்னில ஏத்தி விட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம். ஏத்தி விடலடா, கூட்டி கொடுத்துருக்கீங்க. காது ஜோடியை சேர்த்து வைக்கிறேன். எங்களை கூட்டி கொடுக்குறேன்னு சொன்னா பொண்ணா நினைக்க வேண்டியவில்ல, தாரமா நினைக்கிற. அந்த தரங்காட்டால என்னையா சொல்றது? வாய மூடுற. இந்த ஊருக்கு சேர்மனா வரப்போறவர். அவர் சேர்மன் ஆனா ஊர் ஊர்கிட்ட மாதிரிதான். யோ, மண்ண தோண்டி பொண்ணு எடுக்க ஆசைப்பட்டோம், இப்படி எல்லாத்தையும் மண்ணாக்கிட்டாலே என்ன பண்ண போறீங்க? இது எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. நந்தினியே சும்மா விட்டுற கூடாது. போங்கயா, போங்க. யோ, போனவ போய்ட்டா. அந்த பயல்களை சும்மா விடாதீங்க. நான் பாத்துறேன். ஏய் கருப்பையா, இங்க வா. என் தம்பி இந்த பக்கம் வந்தானா? அவன் யாரு கூட வரான்னு கொஞ்சம் பாத்து வை. வெத்தல பாக்கு தட்டோட உங்க அம்மா கிட்ட பேச வேண்டியதா? உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு. என் தம்பி எங்க வீட்டுக்கு செல்லப்புள்ள. அவன் குவாலிஸ் கார் வேணும்னு கேட்டான், உடனே வாங்கி கொடுத்துட்டான். அவன் இந்த ஊருக்கே சேர்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டான். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த ஊருக்கு சேர்மேன் ஆக்கிட்டோம். அவன் கழுத்துக்கு புலி நகம் பதிச்ச தங்க செயின் வேணும்னு கேட்டான், அதையும் வாங்கி கொடுத்தோம். அது அவன் கழுத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. இப்படி அவன் கேட்டது எல்லாமே எங்க குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்களும் தயங்காம செஞ்சோம். இப்ப அவன் குடும்ப கௌரவத்தை பாக்குறதா இல்ல அவன் ஆசைப்படுறத பாக்குறதா ஒன்னும் புரியல. இத பாருமா, நான் ஒன்னும் காதலுக்கு எதிரி இல்ல. அவன் ஒன்னத்தான் கட்டிக்கணும்னு ஒத்த கல்ல நின்னா கட்டிக்கடான்னு தண்ணியை தெளிச்சு விட்டுருவான். அப்புறம் உன்னோட சேர்ந்து அவனும் கூத்தாட வேண்டியதுதான். இப்படி ஒரு நிலைமை உன்னால அவனுக்கு வேணுமா? கொஞ்சம் அவன் மண்டையில ஏற மாதிரி நீயே எடுத்து சொல்லுமா? உங்க வீட்டுக்காரம் கிட்ட கேட்க வேண்டியத உங்ககிட்ட கேட்க வேண்டியதா போச்சு. அந்தஸ்துக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி மனச பாக்காம பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணீங்க. அவங்களும் 6 மாசம் உங்க வீட்லயும் 6 மாசம் தாய் வீட்லயும் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. இது வரைக்கும் தாலாட்டு பாட கூட வழி இல்ல. பணத்தை வச்சு ஆசைப்படுற எல்லாத்தையும் வாங்கலாம், ஆனா ஒரு பொண்ணோட மனச வாங்க முடியாது. என் மனசு இன்னும் யாருக்கும் தானமா கொடுக்கல. நல்ல இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்க, தந்திரமா அதை கெடுத்தானுங்க. கதிரவேலு செல்லமாவ ரெண்டாம் தரமா கட்டியிருந்தா சொத்து அவருக்கு கிடைச்சிருக்கும். நம்ம திட்டப்படி கிரானைட் வியாபாரமும் கை கொடுத்துருக்கோம். சங்கரா, கதிரவேலு சொன்ன மாதிரி பசங்களை துவைச்சு எடுத்துட வேண்டியதுதான். ஏண்டி பகல்ல தொட்டா ஒதுங்கிறா, ராத்திரி தொட்டா நடுங்கிறான். ஆசைக்கு ஒண்ணு இருக்குடி, ஆஸ்திக்கு ஒண்ணு வேணல்ல. என்னடி நீ? ஐயா என்ன, என்னைக்கும் இல்லாத திருநாளா இருக்கு? ஆமாயா, இனிமே எனக்கு திருநாள் தான். என் பொண்டாட்டி என்னைக்கு ஒரு பிள்ளைய பத்து தராளோ அது வரைக்கும் நான் குடிச்சுக்கிட்டே இருப்பேன். அது என்ன கொலைவுகள்லாம் மடியில கட்டி வச்சு தர்றதுக்கு பிள்ளைய பத்துக்கிறதுக்கு ஒரு பொம்பளையால மட்டும் முடியாது. என்னடா பேசுற? அப்ப எனக்கு புருஷ லட்சணம் இல்லங்கிறியா? இருக்கா இல்லையான்னு நான் காட்டிருப்பேன்டா. உனக்கு மட்டும் இல்ல, என்ன ரோட்ல நிக்க வச்சு அசிங்கமா கேள்வி கேட்டு என்ன அவமானப்படுத்தினால தாலாட்டு பாடக்கூட வழி இல்லையான்னு அவளுக்கு சேர்த்துதான். என்ன பண்றது, என் தம்பி அவன் மேல ஆசைப்பட்டுட்டா, அதனால வேற வழி இல்லாம அவளை விட்டுட்டு வந்துட்ட. நீ ஊதுரா.
யோ, என்னைய தாலாட்டு பாட கூட வழி இல்லையான்னு ஒருத்தி கேட்டா பாரு, அவ இனிமே வாழ்க்கை பூரா தாலாட்டு பாடவே கூடாது. என்ன சொல்றீங்கனே புரியலையே. ஒன்ன அடிச்ச பசுகளை இவன் அடிப்பான், என்ன பேசின அவ சப்போர்ட்டுக்கு வருவா, சந்ததி சாக்குல இவன் அவளை கெடுத்துடுவான். பொறவே, நாம பஞ்சாயத்து பண்ணி வச்சு கல்யாணத்தை செஞ்சு வச்சிடுவோம். அப்புறம் என் தம்பி ரூட் கிளியர் பெரிய அருவாள போட்டீங்கல்ல. யோ கனகு, நாளைக்கு இவனையும் பசங்களையும் வச்சு ஆக வேண்டியதா பாரியா. டேய், அவன் மொட்டதில் என்னடா பண்ணிட்டு இருக்க? வாயில பேனா வச்சு சொட்டதில் கழுத பட மாட்டா யாரோ தரணும், அதான் ட்ரை பண்ணி. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச நீ, உங்க முதலாளி, உங்க கணக்கு எல்லாமே பீஸ் பீஸா செதறி போயிடுவீங்க. என்ன பாக்குறீங்க, உங்க காலுக்கடியில பாம் வச்சிருக்கோம் கண்ணு. இந்த புடிமா கவிதா பாம் போட்டு இவங்க எல்லாரும் பரலோகம் போய் சேரட்டும். கையப்படியா, இவங்க இந்த இடத்த விட்டு அசைஞ்சா சிவப்பு படம் அழுத்து. வேணாம்டா, சொன்ன கேளுங்க, பம்ப விலை கொடுத்து வாங்காதீங்க. அட என்னங்க இந்த நேரம் போய் வீரவசனம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அப்பா இங்க விட்டுருங்கம்மா, நாங்க ஓடிடுறோம். அசுக்கு புஸ்கே, சும்மா கிடந்த எனக்கு ஆசைய தூண்டி விட்டுட்டு இப்ப போடா, நான் எப்படி போவேன், எனக்கு இவாதான் வேணும். ஐயா, சரியான ஏழ்ரைய கூட்டு வந்திருக்கீங்க, நீ மட்டும் சரியான ஆம்பளையா இருந்தா என்ன அடிச்சு போட்டு அவளை கூட்டு போடா. என் தம்பிய நீயே கட்டிக்க, என்ன ஆள விடு. என்ன சொன்னீங்க, உங்க தம்பிய நான் கட்டிக்கவா? தம்பி ஆசைப்படுறான்னு தெரிஞ்சதும் அடுத்தவனை கூட்டிட்டு வந்து கைய பிடிக்க வச்சிட்டீங்களே, உங்க குடும்பத்திலயா? இங்க பாருங்க, இவங்க அஞ்சு பேரும் என் கூட பிறக்கலனாலும் எனக்கு ஒரு ஆபத்துன்னா ரத்தத்தை சிந்தவும் துணிஞ்சிட்டாங்க. இதுதாங்க
உண்மையான பாசம். இந்த பாசத்துக்கு ஜாதி மதம் அந்தஸ்து எதுவுமே கிடையாது. நல்ல மனசு இருந்தா போதும். ஆனா உங்ககிட்ட இருக்கிறது ஜாதி வெறி மத வெறி அந்தஸ்துங்கிற வேஷம். இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்களும் வாழுங்க, எங்களையும் வாழ விடுங்க. காந்திஜியின் கிராமப்புறத்து கனவுகளும் வருங்கால இந்தியா மாணவர்கள் கையில் என கூறும் அப்துல் கலாம் போன்றவர்களின் அறிவுரையை மனதில் கொண்டு ஜாதி மத பேதமின்றி இணைந்து செயல்பட ஊக்கம் கொடுங்கள். வலுவான இந்தியாவை உருவாக்குவோம். தம்பி, நீ சொன்ன கவிதா கேட்பான். என் வீட்டு மருமக இவதா. காதல் என்னாச்சு?